வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்று ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா கொப்பிளிப்பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். மக்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன மற்றும் கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த விஷயங்கள் சாத்தியம் கிடையாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கொப்பிளிப்பட்டி வந்திருக்கோம். கொப்பிளிப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலேருந்து தேனி போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில், அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தாங்க இந்த கிராமம். இந்த கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். போனதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மூத்தக்குடியில் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இந்த கிராமம் எப்படி இருக்குது, இந்த கிராமத்தோட பொருளாதாரம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல், அப்புறம் அதுக்கடுத்து ஸ்கூல்ஸு, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பேங்க் ஃபெசிலிட்டி, இங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஃபெசிலிட்டி, இந்தமாரி விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, எல்லா விஷயங்களும் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன் மூத்தக்குடிக்கிட்ட. வாங்க அந்த விஷயங்கள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது, பஸ் வசதி டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வசதி ஓரளவு பரவாயில்லன்னு சொன்னாங்க. மூணாவது வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எப்படி ஒரு 250 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமம் தாங்க. இந்த ஊருக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் கிடைச்சிட்டு தான் இருக்குது. சில சஞ்சடங்கள் இருக்குது, அது பெருசாக தெரியல, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்தமாரி இல்லை. விவசாயம் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது, ரோடு வசதி பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து இங்கே கிடையாது. இவங்க உசிலம்பட்டி தான் போகணும், உசிலம்பட்டி தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் தான் அணுகணும். எந்த ஒரு ஆத்திர அவசரம் அங்கே தான் அணைக்கிறாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொல்கிறாங்க. எந்த ஒரு நல்லது கெட்டனாலும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி முடிச்சு வைக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து 5th வரைக்கும் இருக்குங்க. இதுக்கு மேலே போய் பசங்க படிக்கணும் அப்படின்னா அவங்க உசிலம்பட்டி போய் படிக்கலாம். உசிலம்பட்டியில் ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்குது. அங்கே போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் அங்கங்கே இருக்குது. அது போக காலேஜும் அங்கே போய் படிச்சுக்கிறாங்க. உசிலம்பட்டியிலேருந்து வேறு ஊர்களுக்கு போய் அதிகமாக பசங்க படிக்கிறாங்க. அங்கேருந்து போக்குவரத்து வசதிகள் ரொம்ப அதிகம் உசிலம்பட்டியிலேருந்து. அது மூலிமா சில டிஸ்ட்ரிக்ஸ் போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க, பரவாயில்லைங்க, ஓரளவு போயிட்டுருக்காங்க. எங்கே கேட்டாலும் பரவாயில்லன்னா சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸுக்கு பெருசாக ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை. பசங்களை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான், மற்றபடிக்கு கிராம நிர்வாகம் அதுக்கான பெரிய ஃபெசிலிட்டியை கொடுக்கல. அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது, 100 நாள் வேலை ஓரளவு பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அதுலேயும் சில சச்சரவுகள் இருக்குது, பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ எல்லாருக்கும் ஒரேமாரி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும், எல்லா கிராமத்துக்கும். அடுத்து வந்து இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிடையாது. இவங்க வந்து உசிலம்பட்டி ஜிஹெச் தான் போகணும். உசிலம்பட்டி ஜிஹெச் பெரிய ஆஸ்பத்திரி தாங்க. அங்கே போய் எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அணுகிக்கிறாங்க. அது போக அப்பப்போ நடமாடும் மருத்துவமனை வரதா சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம்னு சொல்கிறாங்க, ஆனால் தூரமாக இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல. அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பிரதான கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்கே வந்து கருப்பு கோயில், விநாயகர் கோயில், அம்மன் கோயில், சிவன் கோயில், எக்கச்சக்க கோயில் இருக்குங்க. இங்கே வைகாசி, புரட்டாசி, ஆனி, மாசி மாதம்லாம் திருவிழா இருக்காங்க. கண்டிப்பாக போங்க, இங்கே இருக்கிற மக்களை சந்திங்க, மக்கள் கூட சேர்ந்து திருவிழாக்களை கொண்டாடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதேமாரி இங்கே ஏடிஎம் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது, பணம் எடுக்கிறது, பணம் போடுறது, அந்தமாரி வசதிகள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பக்கத்தில் போக வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க, அதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்து வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே இருக்கிற மக்களும் சரி, மக்களோட என்விரான்மெண்ட்டும் சரி, ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக பேசுனாங்க, நல்லா திருவிழாக்களையும் செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. அதான் இந்த ஊரோட சிறப்பம்சம், அதை தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அடுத்து வந்து இந்த ஊருக்கு தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் 3 விஷயத்தை எடுத்து வைக்கிறேன். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு வந்துட்டு இது கழிப்பறை வசதி, பொது கழிப்பறை வசதி கண்டிப்பாக தேவைங்க. அது இல்லைங்க, முக்கியமாக பெண்களுக்கு குறிப்பாக அது தேவைப்படுது. அந்த விஷயத்தை ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறங்க, யாராக இருந்தாலும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த கிராம நிர்வாகத்துக்கு ஒரு இதுமாரி கொடுத்து, சஜஷன் மாரி கொடுத்து நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுவோம். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது, மக்களோட பொருளாதாரம் வந்து ஒரு கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. ஸோ அவங்க பணத்தை எப்படி செலவு பண்ணும், எப்படி சேமிக்கணும்னு, இந்த விஷயங்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு, எந்த டைமில் சேமிக்கணும், எந்த டைமில் செலவு பண்ணணும், இந்தமாரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க கற்றுப்பாங்க. அது மூலிமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பொருளாதாரத்தை, முக்கியமாக சில வருஷங்களில் அந்த பொருளாதாரத்தை நல்ல நிலைமைக்கு போயிருப்பாங்க. இந்த கிராமம் பேர் சொல்கிற கிராமமாக மாறி இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அந்த ஊடகம் எல்லாம் கொண்டு வரேன். உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் பண்ணுங்க. அடுத்து தான் வந்து கல்வி. கல்வியை வந்து பசங்க வந்து
படிக்கிறாங்க. அது எப்படி படிக்கணும், முன்கூட்டியே நம்ம எங்கே படித்தோம், எங்கே முன்னேறல, நம்மளுக்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னத்தை தேடுறது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இந்தமாரி விஷயங்களை பசங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு அவங்கள மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு அவங்களோட வழிகாட்டியை நம்ம அமைஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இதுவும் நம்ம ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் உங்கள் வாயிலாக இதை நான் கேட்குறேன், பெரிய ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியில் இந்த கிராமத்துக்கு பண்ணுங்கள். அது போக முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மக்களே.